ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என் பையனோட லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப சிம்பிளான, ஈஸியான, டேஸ்டியான எள்ளு சாதம் தான் பண்ணியிருக்கேன். அதை தொட்டுக்கிறதுக்கு நல்ல ஸ்பைஸியான உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சுருக்கேன். ஏன்னா இதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் ரொம்ப ஆப்டாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். முதல்ல ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் எள்ளு போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அது வந்து படப்படான பொரியும். அந்த டைமில் அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நல்லா ஆற வச்சு பொற பொறன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறமா நல்லா சவுண்டாக அது பொற பொறன்னு பொரியும். அப்போ அதை ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சின்ன கடாயில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு அது ரெண்டுத்தையும் போட்டு தாளிச்சிக்கணும். அந்த உளுத்தம்பருப்பு லைட்டாக கலர் மாறின உடனே கொஞ்சமாக முந்திரி, வேர்க்கடலை அது ரெண்டையும் எடுத்து வச்சுருந்தேன். அதுவும் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து நான் மிளகாவும் கருவேப்பிலையும் ஆட் பண்ண வீடியோ வரல, அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 2 மிளகாய் குட்டி குட்டியாக கிள்ளி போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கிட்டேன். இப்போது சூடான சாதத்தில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அரைச்ச பொடியும் கூடவே இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் தாளித்து வச்சுருந்த வேர்க்கடலை முந்திரி பருப்பு அந்த கலவையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிட்டேன். எல்லாம் கலந்து ஒரு வாட்டி டேஸ்ட்டு பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சுவையான எள்ளு சாதம் தயாராகிடுச்சு. அது தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு, அதுக்கு ஒரு பேனில் 4 டேபிள்ஸ்பூன் சாதா எண்ணெய் தான் விட்டுக்கிட்டேன். அந்த எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு அது மூணுத்தையும் போட்டு தாளிச்சிட்டேன். உருளைக்கிழங்கை சும்மா வாஷ் பண்ணி தோலை எடுத்துட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணால் நம்ம ஃப்ரை பண்ணும்போதே அது நல்லா வெந்துடும். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு அது மூணுத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதுக்கு ரொம்பலாம் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், சும்மா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணால் போதும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு சிம்மிலேயே ஒரு 5-10 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும், அது ரெடி ஆகிடும். 5 நிமிஷம்தான் நான் விட்டேன். உருளைக்கிழங்கு நல்லா வெந்து நல்லா பொற பொறன்னு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.